ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 108 தாளங்களில் 89வது தாளமான லலிதா இந்த தாளத்தில் மோரா கூறுவருதி முயற்சி பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த தாளத்தில் எப்படி மோரா அமைக்கணுன்றதுடைய விளக்கமும் இதில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தாளத்துடைய அங்கங்கள் சொல்றதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் என்னோட வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய யூடியூப் சேனல் அடையார் ஜி சிலம்பரசன் இந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும். இப்போ இந்த தாளத்துடைய அங்கங்கள் பார்க்கலாம். முதலாவதா துருதம் இரண்டு அட்சரம் 1 2. இரண்டாவதா துருதம் இரண்டு அட்சரம் 1 2. மூன்றாவதா லகு நான்கு அட்சரம் 1 2 3 4. நான்காவதா குரு எட்டு அட்சரம் 1 2 3 4 5 6 7 8. இந்த தாளத்தில் மொத்தம் 4 அங்கங்கள், 16 அட்சரங்கள், 64 மாத்திரைகள். இந்த தாளத்தின் அங்கங்கள், அங்கங்களின் குறியீடுகள், அட்சர அளவுகள், மாத்திரை அளவுகள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி, யூடியூப் சேனல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களோட கருத்துக்களை எனக்கு நீங்கள் அது மூலியமாக தெரிவிக்கலாம். இப்போ இந்த தாளத்தில் எப்படி மோரா அமைக்கிறதுனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த தாளத்தில் மொத்தம் 16 அட்சரங்கள். இந்த 16 அட்சரங்களில் முதல்ல 4 அட்சரம் பிரித்து எடுத்துக்கணும். இந்த 4 அட்சரங்கள் எதுக்காகனா, தக்கும் தாங்கடத கதறி கிடத்தக 2 அட்சரம், தலாங்குதம் த தலாங்குதம் 2 அட்சரம். இது ரெண்டுமே எல்லா மோராவுக்குமே டிஃபால்ட்டாக வரக்கூடியது. அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய 12 அட்சரங்களை ரெண்டு பாதியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இந்த 12 அட்சரங்களை ரெண்டு பாதையாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னு சொன்னால் ஒரு முறைக்கு 6 அட்சரங்கள் வரும். இந்த 6 அட்சரங்களுக்கு நம்ம சொல்ல அமைச்சிக்கணும். இந்த 6 அட்சரங்களுக்கு நான் என்ன சொல்லு இன்னைக்கு உபயோகப்படுத்திருக்கேன்னு சொன்னால், த தும் தகதறி கிட தகதா தும் தகதறி கிட தகதா தும் தகதறி கிட தகதா, இந்த சொல்லு உபயோகப்படுத்தியிருக்கேன். இந்த சொல் மொத்தம் 24 மாத்திரைகள், 6 அட்சரம். இந்த மோராவுடைய அமைப்பு எப்படி வரும்னு சொன்னால், முதல்ல நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த 6 அட்சரத்துக்கு உண்டான சொல் முதல்ல வரும். இரண்டாவதா தக்குந்தாங்கடத்துக்கு தெரிகிறதுக்க வரும். மூன்றாவதா அந்த 6 அட்சரத்துக்கு உண்டான சொல் வரும். நான்காவதா தலாங்குதந்த தலாங்குதம் வரும். இதுதான் மோராவுடைய அமைப்பு. இதே போல நீங்கள் மற்ற தாளங்களில் இந்த அமைப்பை உபயோகப்படுத்தி மோரா முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணி பார்த்துட்டு இந்த மோரா அமைக்கும் முறை எப்படி இருந்துன்ட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த தாளத்தில் மோரா கூறுவருதி பார்க்கலாம். தா தும் தகதறி கிட தகத தும் தகதறி கிட தகத தும் தகதறி கிட தகதி தங்கட தகதறி கிட தகதா தும் தகதறி கிட தகத தும் தகதறி கிட தகத தும் தகதறி கிட தக தலாங்குதும் த தலாங்குதும் தா தும் தகதறி கிட தகத தும் தகதறி கிட தகத தும் தகதறி கிட தகதி தங்கட தகதறி கிட தகதா தும் தகதறி கிட தகத தும் தகதறி கிட தகத தும் தகதறி கிட தக தலாங்குதும் த தலாங்குதும் தா தும் தகதறி கிடதகதத்தும் தகதறி கிடதகதத்தும் தகதறி கிடதகதி தங்கடதகதறி கிடதகதா தும் தகதறி கிடதகதத்தும் தகதறி கிடதகதத்தும் தகதறி கிடதகதலாங்குதும் தா தும் தகதறி கிடதகதத்தும் தகதறி கிடதகதத்தும் தகதறி கிடதகதலாங்குதும் தா தும் தகதறி கிடதகதத்தும் தகதறி கிடதகதத்தும் தகதறி கிடதகதலாங்குதும் தத்தும் தலாங்குதும் தத்தும் தலாங்குதும் தத்தும் ததி கேட்டக்கும் தத்தும் தத்தும் ததி கேட்டக்கும் ததி கேட்டக்கும் தாக்குத்தும் 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 த தீம் கேட்டக்கும் த தீம் கேட்டக்கும் த தீம் கேட்டக்கும் தத்தும் ததி கேட்டக்கும் தத்தும் தத்தும் ததி கேட்டக்கும் த தி கேட்டக்கும் தத்தும் தத்தும் த தும் த தி கேட்டக்கும் த தி கே டக்கும் த தி கே டக்கும் தத்தும் ததி கேட்டக்கும் தத்தும் தத்தும் த தீம் கேட்டக்கும் த தீம் கேட்டக்கும் தத்தும் 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 த தீம் கே டக்கும் த தீம் கே டக்கும் த தீம் கே டக்கும் தி தங்கடதக தரி கிடதகதும் தி தங்கடதக தரி கிடதகதும் தரி கிடதகதும் தி தங்கடதக தரி கிடதகதும் தரி கிடதகதும் கிடதகதும் தி தங்கடதக தரி கிடதகதும் தரி கிடதகதும் கிடதகதும் தகதும்